வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா நமது உறவு முறைகளை சிதைக்கிறதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, பொது வெளியில் இருக்கும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது. தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சுக்கலாம்னா, மாஸ்க் அணிஞ்சின்னு போகலாம், கையில் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்கலாம், வெளியிலேருந்து சாமான் வாங்கிட்டு வருது தென் காய்கறி வாங்கிட்டு வரும்போது அதை க்ளீன் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரலாம். இந்த மாதிரி எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் வந்து சொன்ன பேச்சை கேட்கலைன்னா அது எப்படி இந்த ஹோல் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னுடைய குடும்ப நண்பர், அவருடைய வீட்டில் வந்து ஒரு 20-21 வயசில் ஒரு இளைஞன் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நண்பர்களோட பைக்கில் தான் சுற்றிட்டு வந்து குளிக்க மாட்டாரா வீட்டில். குளிக்க சொன்னாக்க, நான் தான் மாஸ்க் போட்டு போனேன், நான் தான் சானிடைசர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அலட்சியமாக இருந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் நாளில் ஒரு ஜுரம் வந்திருக்கு. அந்த ஜுரம் வந்து ஒரு 1 or 2 days அப்படியே போயிடுது. ஆனால் அவரோட வீட்டில் அவரோட தாத்தாவுக்கு வந்து அந்த ஜுரம் வந்து கொரோனாவாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் வந்து இறந்துட்டார். இப்போது அப்போ கூட அந்த பையனுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு, அவர் வந்து போய் சேர்ந்துட்டார், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காராம். இந்த மாதிரி மனித மனங்கள் வந்து எப்படி வந்து இப்படி ஒரு மரத்து போனதுன்னு தான் ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் ரிலேஷன்லேயே பார்த்தா, ஒரு பெரியவர் எங்கள் அங்கிள் வடசென்னையில் இருக்கார். அவருடைய மகன் வந்து எங்கள் நாங்கள் வசிக்கிற ஏரியாவில் குடும்பத்தோட வசிச்சுருக்கார். அவருக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எங்கள் அங்கிள் வந்து எங்கள்கிட்ட 1 lakh rupees கடன் கேட்டார். சரி, நெருங்கிய உறவினர் தானேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆன்லைன்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், நானே நேராக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கே வயசாகிடுது, எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் வயசானவங்க இருக்காங்க, பஸ்ஸில் வரும்போதோ இல்லை ஆட்டோவில் வரும்போதோ ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அது வந்து உங்களுக்கு உங்களோட உடல் நலத்துக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் வீட்லேயே அப்பா அம்மா இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆகும், அதனால் நேரில் வர வேண்டாம், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அப்போ அவர் சொன்னார், சரி அப்போ வீட்டு வாசலில் வச்சுருங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை அங்கிள், எழுத்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எழுத்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து ஹவுஸ் குவாரண்டைன் பண்ணி வீட்டு ஹவுஸ் குவாரண்டைன் பண்ணிட்டு எல்லாருக்குமே கொரோனா வந்து ஹவுஸ் குவாரண்டைனில் இருக்காங்க, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும், வர வேண்டாம், ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் திரும்பவும் சொல்கிறேன். அவர் வந்து விடவே இல்லை. அவர் சொல்கிறார், எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், அவரை அனுப்புகிறோம், அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அவர் நம்பிக்கையானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் சொன்னேன், இல்லை சார், இல்லை அங்கிள், சாரி, இந்த முகம் தெரியாத மனிதர்கள்ட்டெல்லாம் நான் வந்து 1 lakh மேலே எங்களால் கொடுத்து அனுப்ப முடியாது, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பணம் வேணும்னா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் வந்து யாருமே இப்போ வெளியிலேயே போகிறது இல்லையா, நேரில் பார்த்தாலே கொரோனா வந்துடுமா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக ஃபோனை வச்சிட்டார். சரி, இது இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த கொரோனா டயத்தில் வந்து சமூக இடைவெளியை விட நம்ம ரிலேஷன்ஷிப் உறவினர்கள்ட்ட தான் இந்த கேப் வந்து அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு, இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க பையன் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு டாக்டராக இருக்கார். அந்த பையனுக்கு இங்கே வந்து இந்தியாவில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி பண்ணலான்ங்கிறப்போ கொரோனா அஃபெக்ட் ஆகிடுது, திஸ் உலகம் ஃபுல்லாக கொரோனா பரவிட்டு, அதனால் ஃப்ளைட் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு வராததுனால அந்த நிச்சயதார்த்தம் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. நடக்குமா நடக்காதா, எப்போ வர முடியும், எதுவுமே தெரியல. அதுக்கு நடுவில் அந்த பையனும் பொண்ணும் வீடியோ சேட்டிங், ஆன்லைனில் பேசுறது, ஃபோனில் பேசிக்கிறது, இந்த மாதிரியே அவங்க வந்து நட்பாக இருந்திருக்காங்க. ஒரு வழியாக வந்து ஆகஸ்டில் ஒரு ஃப்ளைட் கிடச்சி அந்த பையன் இந்தியாவுக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ டெல்லியில் வந்து ஒரு 10 நாள் குவாரண்டைன் பண்ணியாச்சு, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரதுனால ஒரு 10 days வந்து டெல்லியில் வந்து குவாரண்டைன் பண்ணி அனுப்பிச்சாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ்னு வந்துடுது. ஸோ உடனே வந்து அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து வீட்லேயும் அதுக்கப்புறமாவும் டயர்டாகி ஓய்வில் இருந்து இதெல்லாம் இதுக்கப்புறமாவும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸு, ஏகப்பட்ட கேள்விகள், ஒரு சந்தேகங்கள், அவங்களுக்கு ஒரிசு எல்லாமே இருந்தது. ஒரு வழியாக வந்து பையனோட வீட்லேயும் பொண்ணோட வீட்லேயும் முடிவு பண்ணி ஒரு தேதியில் நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க.
அப்போ வந்து பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து செலக்டிவாக ஒரு அஞ்சாறு ரிலேஷனை மட்டும் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சுது. இங்கே என்ன பிரச்சனைனா, அப்போ தான் அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி வந்து எங்களை கூப்பிடாமல் நீங்கள் வந்து நிச்சயதார்த்தம் நடத்தலாம், எங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நாங்கள் கூப்பிட்டோம் இல்லையா, அப்போ எங்களுக்கு இவ்வளோதான் மரியாதையான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி ஏதாவது யார் யாரெல்லாம் கூப்பிடலையோ அவங்க எல்லாமே ஒரு குழுவாக சேர்ந்துன்னு இந்த பெண் வீட்டாரை வந்து ஒரு எதிரியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி பையன் வீட்லேயும் வந்து சும்மா இல்லை, யாரும் ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கு போனாலே இந்தியன் கலாச்சாரத்தை மறந்துட வேண்டியது, ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட வேண்டாமா, பையன் மட்டும்தானே அமெரிக்கா, அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே தானே இருக்காங்க, என்னாச்சு, வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்க மட்டுமா அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பேசி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வந்து இதை பற்றி விவாதிக்கிறதுக்காகவே, அதாவது யார் யாரெல்லாம் கூப்பிடலையோ அவங்க எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து இந்த பையன் வீட்டை வந்து திட்டுறதுக்காகவே, அதை வம்பு பேசுறதுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து கல்யாண சண்டைகள் வந்து பொதுவாகவே கல்யாணத்தில் சண்டைகள் இருக்கும். இப்போ கொரோனா சண்டைகள் கல்யாணத்தோடு சேர்ந்து கொரோனா சண்டையாக சேர்ந்துட்டு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, புரிஞ்சிக்கிறது இல்லை. பெரியவங்களே அதாவது வந்து வயசில் பெரியவங்களே பெருந்தன்மையாக நடைமுறையை வந்து புரிஞ்சிக்காமல் பேசும்போது மற்றவங்களை பற்றி என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். சரி, இப்போ உறவினர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நண்பர்களும் அப்படி தான் இருக்காங்க. நண்பர்கள்ட்ட வந்து நம்ம ஆஃபீஸ் போயின்னு இருந்தப்போ டெய்லி ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், ஏன் நேரில் கூட போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இப்போ இந்த கொரோனா டயத்தினால வீட்லேயும் வேலை இருக்குது, ஆஃபீஸ் வேலையும் இருக்குது, வீடே வந்து ஒரு ஆஃபீஸாக மாறுறதுனால ஏகப்பட்ட டென்ஷன், அதாவது வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை பொழுதன்னைக்கும் வந்து வேலைகள் இருந்துனே இருக்குது. அதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண்மணி வந்து இதை சொல்லி புலம்பினாங்க. அதாவது வந்து வீட்டு வேலை, சமையல் வேலை, பாத்திரம் தேய்க்கிறது, தென் வந்து தின்பண்டங்கள் பண்ணி தருது, காஃபி போடுறது, டீ போடுறது, இதுக்கு நடுவில் ஆஃபீஸ் வேலையும் சேர்ந்துட்டு அதாவது வந்து பிரிஞ்சு எடுக்கிறது, வேலைகள் பிரிஞ்சு எடுக்கிறது, தூங்குறதுக்கு கூட முடியல. இந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லை, ஒதுக்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறப்படுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல். ஸோ இப்போ வந்து கொரோனா சமூக இடைவெளி வேணும் தான், ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா கொரோனா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது எல்லாத்துக்கும் நிறைய இடைவெளி ஆக ஆரம்பித்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே செதைஞ்சு போகிற அளவுக்கு வந்து நிலைமை முத்தி போச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? இப்போ வந்து கொரோனா நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தாகணும், சமூக இடைவெளி கடைபிடித்து தான் ஆகணும், வேணுமோ வேண்டாமோ, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சமூக இடைவெளி கடைபிடித்து தான் ஆக வேணும், இப்போ கடைபிடித்து தான் ஆகணும். இந்த நண்பர்கள் பார்த்துட்டு, இல்லை உறவினர்கள் பார்த்துட்டு, இல்லை அக்கம் பக்கத்து வீடுகள்னு பார்த்துட்டு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி பார்த்துட்டு அது வரது கிடையாது, எல்லாருக்கும் வருது, சகட்டு மேனிக்கு எல்லாருக்கும் வருது, பணம் உள்ளவர்கள், பணம் இல்லாதவர்கள், வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து இந்த கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம சமூக இடைவெளியை கடைபிடித்து தான் ஆகணும். அதே மாதிரி சத்துள்ள ஆகாரத்தை எடுத்துக்கலாம், தென் வந்து மாஸ்க்கு, தென் சானிடைசர், இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். வெளியில் போயிட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் குளிக்காமல் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி போடாமல் இருக்கக்கூடாது, தென் வந்து காய்கறி வெளியில் சாமான்கள் வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி தான் உள்ளே எடுத்துன்னு வரணும். இந்த மாதிரி வந்து எதை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமோ அப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்து, நாமும் பாதுகாப்பாக இருந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வெளியில் போயிட்டு ஒரு வேலைக்காக வெளில போயிட்டு வருவோம், ஆனால் அப்போ வந்து நம்ம இந்த நோயை எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. குறிப்பாக வந்து வயசானவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து நரக வேதனையை அனுபவிக்க வச்சிடக்கூடாது. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், டெய்லி காலம்பரம் இருந்தோன்னா ஐ எம் சோ அண்ட் சோ, ஒரு நல்ல சமூக பிரஜையாக நான் வந்து கொரோனாவை எந்த வடிவத்திலும் என் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் வந்து பரவ விட மாட்டேன், நானும் பாதுகாப்பாக இருந்து என்னை சுற்றியுள்ள இந்த உலகத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை ஒரு எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். இந்த உறுதிமொழி வந்து எடுத்துக்கிறதுனா உட்காந்துட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக சொல்லணும்னு இல்லை, மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், நம்மளை சார்ந்து இயங்குகிற இந்த வீட்டையும் வீட்டில் உள்ள மனிதர்களையும் நம்மளுடைய உறவினர்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ வந்து உறவினர்கள் திட்டுறாங்க இல்லை கோச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கொள்கைகளை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் கொரோனா காலத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் கூட நம்ம
ரிலாக்ஸேஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாதுகாப்பாக இருப்போம், ஸ்டே சேஃப். வாழ்த்துக்கள், நன்றி.